நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பிரின்ஸ் திரைப்படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தை சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் வெங்கடேஸ்வரா சினிமாஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்காங்க. இந்த படத்தை அனுதீப் என்ற தெலுங்கு இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இசை எஸ் தமன், அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயினியா மரியான்றவங்க நடிச்சிருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் பிரேம்ஜி நடிச்சிருக்காரு. பஞ்சு சுப்பு, பிராங்கிஸ் ராகுல், பைனலி பாரத், இப்படி பல கலைஞர்கள் இந்த படத்துல பணியாற்றி இருக்காங்க. அதாவது இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க கோபுரம் சினிமாஸ் அன்பு செய்யும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவருடைய படங்கள் வரிசையில வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இப்படி பல வெற்றி படங்கள் அவருக்கு தொடர்ந்து இட்டாச்சு. அந்த வரிசையில இப்ப பிரின்ஸ் வந்திருக்கு. இந்த படம் வந்து மிகுந்த பொருள் சுரேஷ் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது வழக்கம் போல அவருடைய காமெடி படம் மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க காமெடி, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை நம்ம ஊர் ஒரு இளைஞன் லவ் பண்றான், அதனால வரக்கூடிய பிரச்சனை அது முழுக்க காமெடியா அழகா கதையை சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் படம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காரு. முக்கிய கதாபாத்திரம் அவருக்கு தான். சிவகார்த்திகேயனோட அப்பாவா மிக சிறப்பா நடிச்சிருக்காரு. அவர் காமெடி படம் முழுக்க அவர் காமெடி பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயன் காமெடி பண்ணிருக்காரு, ஆக்ஷன் பண்ணிருக்காரு, நல்ல டான்ஸ் ஆடி இருக்காரு, எல்லாமே சிறப்பா பண்ணிருக்காரு. படம் ரொம்ப சிறப்பா எடுத்திருக்காங்க. அழகான ஒரு காமெடி படம் தான் அந்த படம். இவர் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ற சிவகார்த்திகேயன். அந்த ஸ்கூல்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன், அவங்க வந்து ஹீரோயினி மரியா, அவங்க வந்து டீச்சரா சேர்றாங்க. இவருடைய சோசியல் தான் இவருடைய கிளாஸ் சிவகார்த்திகேயனோட கிளாஸ். அதனால அந்த வந்த ஆங்கிலோ இந்தியன் கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்த இவருடைய கிளாஸ் சேர்த்து எடுத்துங்க, அவரை சரியா நடத்த மாட்டாருன்னு அவர் மேல குறை சொல்லுவாங்க. அவர் வந்தவனே நம்மளுக்கு குறை சொல்றாங்களா, ஒரு அழகான பொண்ணுகிட்ட நம்மளை மாட்டி விடுறாங்களேன்ட்டு ஃபீல் பண்ணுவாரு. அவளை பார்த்தவனே அவருக்கு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவளை சுத்தி சுத்தி வருவாரு. அவ்வளவு அந்த மரியாவும் அங்க டீச்சரு, இவரும் அங்க டீச்சரா இருப்பாரு. இவருக்கு என்னன்னா ஸ்கூல்ல கட்டடிச்சு போய் படம் பார்க்க போயிடுவாரு. இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களும் அங்க அதே தியேட்டருக்கு கட்டடிச்சு வந்துருவாங்க. இப்படி ஃபுல்லா அவருடைய அறிமுகம் ஃபுல்லாவே ஃபுல் காமெடியா இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு சுத்தி லவ் பண்ணி தெரிவாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு 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 கொள்கை உண்டு. அதான் என்னன்னா, தமாக ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணிருக்க, ஒரே ஜாதினா அவர் என்ன ஜாதியோ அந்த ஜாதியை கல்யாணம் பண்ணக்கூடாது, வேற வேற ஜாதியில காதலிக்கணும் இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு. அந்த மாதிரி பையனும் அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாரு. பார்த்தா ஆங்கில வண்டியன் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிருக்கேன் பா அப்படின்னு அந்த பொண்ணையே கூட்டிட்டு வந்து இவர் அறிமுகப்படுத்துவாரு. அவரு ஒரு பிரெஞ்சு பொண்ணுன்னு தான் அவர் ஹாப்பியா ஒத்துக்குவாரு. அப்புறம் பார்த்தா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரனோட பொண்ணு, அதாவது ஆங்கிலேயனோட பொண்ணுன்னு அவரால் தாங்க முடியாது. அவனுங்க நம்ம நாட்டுல வந்து நம்மளை அடிமை வச்சிருந்தாங்க. 1947 தான் நம்ம விடுதலை கட்சி அவனுக்கு இருந்து அந்த அளவுக்கு நம்மள மக்களையும் சித்திரவதப்படுத்தினானுங்க, அடிமை ஆக்கி நடத்தினானுங்க, அடிமை நடத்தினானுங்க. அவனுங்க ஊருக்கு அவங்க ஊர் பொண்ணியா நம்ம என் பையனுக்கு கட்டணும், முடியவே முடியாது, நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு அவர் ஏத்து நிப்பாரு. அந்த பொண்ணோட ஹீரோயினியோட அப்பா கூட அவரு கூட ஏத்துவார், ஆனா சத்யராஜ் ஏத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி அந்த ஊர் ஜனங்களும் பண்ணுவாங்க. இதான் ஓபனிங் கிளைமாக்ஸ்லயே அதான் வரும். ஆனா அவரு வெளியேற்றப்பட்டாரா இல்லையா, ஊர் மக்கள் ஒன்னு சேர்ந்து அவர் வெளியேற்றாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் அந்த ஃபேமிலியை வெளியேற்றாங்க, இவரையும் வெளியேற்றாங்க. ஆனா அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து ஆளானவர் சத்யராஜ், அவருடைய மகன் அவங்க வெளியேற்றவங்க. அதுக்கு சத்யராஜும் உளுந்தியா இருப்பார். ஏன்னா அவன் நம்ம நாட்டு அடிமை வச்சிருந்த ஒரு இங்கிலீஷ்காரன் பொண்ணை போய் லவ் பண்றான், அது என்னால் ஜீர்ணிக்க முடியல, எடுத்துக்க முடியல, ஒத்துக்க முடியல. எந்த ஜாதி எந்த மதமா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இங்கிலாந்துக்காரன் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணலாம், அதுதான் நான் ஏத்துக்க மாட்டேன். சத்யராஜ் ஒத்த கால நிப்பாரு. ஊர் ஜனமும் அதே மாதிரி இதான் சாக்குன்ட்டு
இவனுக்கு இவன் வந்து ஒரு கிரிக்கெட் இது நடக்கும், அதுல வந்து இந்தியா தோத்துரும், அது டிவியில பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டுங்களுக்குள்ள பார்ட்டி வச்சிருந்துருப்பாரு சிவகார்த்திகே, நாம அந்த லவர் எல்லாம் சேர்ந்து அந்த அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து. அந்த நேரத்துல பிரேம்ஜி ஆளுகிட்டு வந்து இந்தியா தோத்தவனே அவன் பார்ட்டி நடத்துறான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணி அவங்க இந்த நாட்டை விட்டு தெரிவித்தணும், அந்த இங்கிலீஷ்காரங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் இந்த ஊரை விட்டு தெரிவித்தணும்னு பிரேம்ஜி சிவகார்த்திகேயனுக்கு எதிராக செயல்படுவார். இதுதான் கதை. அவரை ஊரை விட்டு அனுப்புற ஓபனிங் இருக்கும், கிளைமாக்ஸ் அதே சீன் தான் வரும். அனுப்பப்பட்டாரா இல்லையா, அவங்க காதல் அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை விரும்பினார், அந்த காதல் கை கூடிச்சா இல்லையா, அவங்க அப்பா சத்யராஜ் ஏத்துக்கினாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இது முழுக்க காமெடியா ரொம்ப சிறப்பா அவரு அவருடைய பாணியிலேயே சிவகார்த்திகேயன் படங்கள் எப்படி இருக்குமோ, இந்த ரஜினி முருகன் ஒருத்தப்பட வாலிப அந்த படங்க மாதிரியே ஒரு ஹிட் படம் மாதிரி அதே கமர்ஷியல் அதே காமெடி அதே அளவுல அவரும் சிறப்பா நடிச்சிருக்காரு. எல்லா சீனும் சத்யராஜ் நல்ல காமெடி பண்ணிருக்காரு, சிவகார்த்திகேயனும் காமெடி பண்ணிருக்காரு, பிரேம்ஜியும் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சு அத்தனையுமே படம் முழுக்க எல்லா சீரியஸான சீன்கள் எல்லாமே கூட காமெடியாவே சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா இன்னைக்கு வந்து காமெடி படம் இப்ப சமீப காலங்களில் வரல, எல்லாம் சீரியஸான படம் சரித்திர படமா வந்துருக்கு. அதனால காமெடி படத்துக்கு இப்ப மக்கள் ரிலாக்ஸ் ஆகணும், தான் பிரச்சனை விடுபடணும்னு ஆசைப்படுறாங்க. இது மாதிரி காமெடி படங்கள் நிச்சயமா மக்கள் வரவேற்பாங்க. அனைவருமே இந்த படத்தை வரவேற்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த படத்துல அவ்வளவு சிறப்பா படத்தை எடுத்துக்கும், படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், வசூலை தரும். அவருடைய சிவகார்த்திகேயனோட வெற்றி படங்கள் பட்டியலில் கண்டிப்பா இந்த படமும் சேரும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட திரையுமுத்திரம் உங்களுக்கு சந்திக்கிறேன்.